பள்ளி கல்விக்கான சமகர சிக்ஷா திட்டத்தை வரும் 2026 ஆண்டு மார்ச் 31 தேதி வரை 5 ஆண்டுகளுக்கு தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், தர்மேந்திர பிரதான், இணையமைச்சர் முருகன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் விளக்கினர். அப்போது சமகர சிக்ஷா திட்டத்தை நீடிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதை குறிப்பிட்ட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதற்கான ஒதுக்கீடான 294,283 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்கு 185,398 கோடி ரூபாய் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 1,160,000 பள்ளிகளைச் சேர்ந்த 15,60,000 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 57,00,000 அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். மாணவர்களின் கல்வித் திறனை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் சலுகைகள் நேரடி பரிவர்த்தனை மூலம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். उसके लिए लर्निंग मटेरियल गवर्नमेंट स्कूल में भी व्यवस्थित प्री प्राइमरी सेक्शंस खड़ा करना बाल वाटिका को फॉर्मल रूप देशभर में स्कूली शिक्षा में दिया जाएगा. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பாலியல் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கச் செய்யும் வகையில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் இயங்கும் அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்களின் காலத்தை 2023 ஆண்டு மார்ச் மாதம் வரை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இந்த வகையில் 1023 அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்களும் 380 சிறப்பு போக்சோ நீதிமன்றங்களும் 2 ஆண்டு நீடிப்பை பெறுவதாக அவர் கூறினார். நிர்பயா நிதியிலிருந்து மத்திய அரசின் பங்கு ஒதுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். இதன் மூலம் வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண முடியும் என்றும் நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்றும் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். மைனர் கேர்ள் சைல்ட் கோ விமன் கோ ஜோ ரேப் கே கேசஸ் ஹோத்தே உஸ்மே ஜல்த் நியாய் மில் சகே உஸ்கிலே ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் இஸ்கோ லேக்கர் जो आज अप्रूवल दी है उस योजना को कंटिन्यू करने के लिए इसमें लगभग 1023 फास्ट ट्रैक स्पेशल कोर्ट्स चलते रहेंगे जिसमें से 1023 समेत इसमें पॉस्को कोर्ट्स स्पेशली 389 कोर्ट्स हैं वो இந்திய விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் நெதர்லாந்து நாட்டின் டெப்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு இடையே ஆராய்ச்சி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர்.